இதான் அந்த கிரீடமா? இத கந்தசாமி கிட்ட கொடுத்ததும் உடனே டைகர் கிட்ட கொடுத்துறோம். நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ராஜா அண்ணாசாமி கிட்ட சொன்ன உண்மை இது. அது மட்டும் இல்ல. மரியாவை டைகர் தன் கோஹிக்க எடுத்து போயிட்டான். பாதிரியார் சொன்னார். இவ்வளவு தைரியம் அந்த டைகருக்கு கந்தசாமியால தான் வந்தது. என்னால நம்பவே முடியல. சரி இவ்வளவே இத நானே நிரூபிச்சு காட்டுறேன். யார் நீங்க? என்ன அவசரமான விஷயம்? ரகசியம், மரம ரகசியம். விளையாடாதமே, விஷயத்தை சொல்லு. கிரீட விஷயம், டைகர் விஷயம். என்கிட்ட ஒரு கிரீடம் இருக்குது, அது டைகருக்கு தேவை, டைகருடைய தயவு உங்களுக்கு தேவை. அது எப்படி உனக்கு? வீட்டுல மாடி இருக்கா? என்ன விஷயம், உனக்கு என்ன தேவை? எனக்கு பணம் தேவை. வா, பேசி செட் பண்ணுவோம். மாடிக்கு தானே? அப்போஸ். என்ன பாக்குற பாசம்? அது பொங்குதான்னு பாக்குறேன். ஒன்னும் பொங்கலையே. ஏ பாசம் பொங்காது. மரியா மரியா, கிரீடம் எங்க இருக்குதுன்னு சொல்லிடு. பெத்த பாவத்துக்கு உன் மகனை காப்பா. இந்த நாட்டுக்குன்னு தனி ஒழுக்கு நூலே இருக்கு. அதுல சொல்லுது, பெத்தவ பசியால துடிச்சு சாகிறதா இருந்தாலும் மகள் தீமையான வழியில போக கூடாது. தீமையே உருவான்மேவே மகனே இல்லை. பாசத்தை நம்பி மோசம் போயிட்டனே, கிரீடம் கிடைக்காதா? அந்த கிரீடம் இந்நேரம் என் மக அண்ணாசாமி கிட்ட கிடைச்சு. அண்ணாசாமி கட்சாமி, கிரீடம் கிடைச்சு போச்சு. உடனே நாளைக்கு எல்லாரையும் வரவடைக்குது. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்குது. நீங்க யாரு என் கையால சாக கூடாது. நாளைக்கு கிரீடம் என் கைக்கு வருது. அத பார்த்தே நீங்க ரெண்டு பேரும் செத்து போகுது. கண்ணையும் மாட்டையும் எடுத்துக்கிட்டு வாங்கட்டா. அந்த மாதிரி அவசரப்பட்டு காட்ட முடியாது. முதல்ல நான் பார்ட்டியோட டீல் பண்ணி ஆகணும். கொஞ்சம் போது டைகர் போன் பண்ண போன கீழே வைங்க. எதிர்பார்க்கல இல்ல சார். ப்ரொசீஜர் படி நீங்களே சரண்டர் ஆயிடுறீங்களா? டைகர் கிட்ட நீங்க பேச போனதை பார்த்த நானே ஐ விட்னஸ். என்ன சொல்றீங்க? நான் எதையே சொல்ல விரும்பல. இங்க ஒரு தேர்ட் பர்சன் இருக்கா? நான் ஒண்ணு தேர்ட் பர்சனும் இல்ல, தெருவுல போறவனும் இல்ல. சிங்கப்பூர் சிஐடி, சி மை ஐடென்டிபிகேஷன் கார்டு. சிங்கப்பூரை சேர்ந்த டைகரை சுத்தி வளைச்சு பிடிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். அதே நேரத்துல உங்க குட்டை வெளிப்படுத்துறதுக்காக தான் இவரையும் கூட கூட்டிட்டு வந்தேன். இப்ப என்ன சொல்றீங்க? போலீஸ் விதிகளுக்கு புறம்பா நான் நடக்கல. என் உயிர் போனால் நடக்கவும் மாட்டேன். எனக்கும் சுப்பீரியர் ஆபீசரான கமிஷனருக்கும் ஒரு ஒப்பந்தம், டாப் சீக்ரெட். முத முதல்ல டைகர் கிட்ட இருந்து என்ன அவன் குரூப்ல சேர சொல்லி ரகசிய கால் வந்தது. நான் உடனே கமிஷனர் கிட்ட சொன்னேன். அவர் யோசனைப்படி டைகருக்கு வேண்டியவனா நடிச்சு மொத்த பேரையும் வளைக்க திட்டம் போட்டு கொடுத்தார். டைகர் குரூப்ப சேர்ந்த அத்தனை பேரையும் கூண்டோட பிடிக்கிற வரைக்கும் இந்த நாடகத்தை நடிக்க சொன்னார். நானும் நடிச்சேன். டைகர் குரூப் நம்பிட்டு இப்போ மாட்ட போகுது. கதை நல்லா இருக்கு. நான் ஒரு நொடியில கிளியர் பண்றேன். எஸ்எஸ் கமிஷனர், ஓ நீங்க தான் பேசுறீங்களா? சார் நான் கந்தசாமி பேசுறேன். நம்ம டாப் சீக்ரெட் முயற்சியில ஒரு சிக்கல். நம்ம சபாடியர் சுதர்சன் எம்எல்ஏ சந்தேகப்படுறார். எஸ் சார். எஸ் சார், சுதர்சன் ஸ்பீக்கிங். ஓ ஓ, ஐ அம் வெரி வெரி சாரி சார். எஸ் சார். சார், கமிஷனர் உங்க ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ண சொன்னார். ஆல்ரைட், டைகருக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ டைகர்,
நான் கந்தசாமி பேசுறேன். நம்ம கூட்டாளி இங்க வந்துட்டது, கிரீடத்தோட அங்கே வருது. பார்ட்டி பொதுவான இடத்துல மீட் பண்ணணும் சொல்லுது. நம்ம ஹோட்டல் ப்ரூஸ்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுது. அந்த பார்ட்டிக்கு கிரீடத்தோட அங்கே வர சொல்லுது. சரி, உங்க கூட்டாளி போலீஸுக்கு பயப்படுது. அவங்களையும் நீங்க தான் கூட்டிட்டு வருது. சவாய் ஹோட்டல்ல 303 தங்கி இருக்குது. போனதும் அல்போன்சா டோங்கரே சொல்லுது. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அல்போன்சா அந்த கூட்டத்து தலைவர் பேரு, டோங்கரே அந்த குரூப் பேரு. அல்போன்சா டோங்கரே சொல்லுது, அவங்க நம்புது. ஓகே டைகர், சொன்னபடி நான் செய்யறேன் சார். அல்போன்சா டோங்கரே விஷயத்தை நான் டீல் பண்ணிக்கிறேன். அண்ணாசாமி உஷா கிட்ட கிரீடத்தை கொடுத்து ப்ளூஸ் ஹோட்டல்ல தக்க விதத்துல நோச்சிடுறேன். ஒரு மேஷோர ப்ளூஸ் ஹோட்டல் பாய். அல்போன்சா டோங்கரே, அடியோ வா, அடியோ வா. என்ன புது விஷயம்? அடியோ வாண்ணா, வணக்கம். அர்த்தம்
காடி கூட்டோ யார் அல்போன்சா யார் பாபிலோ நான் தான் அல்போன்சா இல்ல இல்ல நீ அல்போன்சா இல்ல பாபிலோ நான் தான் பாபிலோ பாபிலோ இல்ல நீ பிரகாசையா ஐயோ நான் பிரகாசம் பிரகாசம் இல்ல நீ பாபிலோ இல்ல இல்ல நான் தான் அல்போன்சா இதுல யாராவது அல்போன்சா யாராவது பாபிலோ டைகர் இந்த வேளையில இப்படி ஒரு குழப்பமா அத விடுங்க கர்மணி கந்தசாமி கிரீடத்தை என் கையில குடுக்குது இந்த ஜீவே ஒரு தடவை கண்குளிர பாக்குது கண்குளிர பொறுமையா அங்கிருந்தே பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரும் உங்களை கிரீடத்திட்ட கொண்டு வருவாங்க கச்சாமி என்ன வளருது வளரல ஸ்டெடியா தான் பேசுறோம் ஸ்டெடியா எல்லாரும் வாங்கப்படி
இந்த ஊமை செஞ்ச உதவினாலதான் உங்க எண்ணமெல்லாம் இடற போகுது.